அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கஅபாவில் பதிக்கப்பட்டுள்ள கருப்பு கல். அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், நெரிசலுள்ள நேரத்திலும் நெரிசலற்ற நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வத், ருக்னுல் யமானி ஆகிய இரண்டு மூலைகளையும் முத்தமிட்டதை பார்த்ததிலே இருந்து நானும் அவ்விரண்டு மூலைகளையும் முத்தமிடுவதை கைவிட்டதில்லை. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 1606 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. காபாவின் தலைவாயிலை ஒட்டியுள்ள தென்கிழக்கு மூலையில் 1.10 மீட்டர் உயரத்தில் ஒரு கருப்புக்கல், அதற்கு ஹஜருல் அஸ்வத் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காபாவின் மூளை ஒன்றில் பதிக்கப்பட்டுள்ள ஹஜருல் அஸ்வத் கல்லானது சொர்க்கத்திலே இருந்து வந்ததாகும். இந்த செய்தி அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனனுன் நசாயி என்ற நூலிலே 2886 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல் சொர்க்கத்திலே இருந்து வந்தது என்றும் அப்போது அது பாலை விட வெண்மையானதாக இருந்ததாகவும் மனிதர்களுடைய பாவக்கரைகள் அதை கருப்பாக்கிவிட்டன என்றும் திருமிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி இந்த செய்தியை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. சுபைது பின் ஹஃபலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை பற்றி அதை தழுவி முத்தமிட்டு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்ததை நான் கண்டேன், அதனால் உன்னை நான் முத்தமிடுகிறேன் என்று கூறினார்கள். இந்த செய்தி சுனனுன் நசாயி என்ற நூலிலே 2887 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை தான் முத்தமிட்டு தன்னுடைய தோழர்களையும் முத்தமிடுமாறு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய செய்தியை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. தாவூது பின் கைசான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவை வலம் சுற்றி வருகின்ற போது அந்த காபாவிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் அந்த மூளையை கடந்து செல்வார்கள். அப்போது மக்கள் அங்கே முத்தமிடுவதற்காக வேண்டி முண்டியடித்து கொண்டு கூட்ட நெரிசலை கண்டால் அவர்கள் நெருக்கி அடிக்காமல் அமைதியாக அவ்விடத்தை கடந்து சென்று விடுவார்கள். அந்த இடத்திலே மக்கள் இல்லாமல் காலியாக இருக்க கண்டால் அவர்கள் 3 முறை முத்தமிடுவார்கள். இவ்வாறுதான் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அவர்கள் செய்வதை தான் கண்டதாக அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஆனால் அந்த இடத்திலே கடுமையான கூட்டம் இருக்கின்ற போது முண்டியடித்து கொண்டு மற்றவர்களை சிரமத்திற்குள் ஆழ்த்தி கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்திவிட்டு நாம் போய் முத்தமிடுவது என்பது ஒரு பொருத்தமான செயல் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான காபாவை தரிசித்து ஹஜ்ரல் அஸ்வத் கல்லையும் முத்தமிடுகின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக.